வணக்கம். எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு உரசல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் இந்திய ஜவான் ஒருவர் வீரமரணம் அடைந்துள்ளதாகவும் அறிய முடிகிறது. அதை பற்றி பேசுவதற்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் போரைத்தான் அமெரிக்கா உண்மையில் விரும்புகிறதா என்ற ஒரு சந்தேகம் இல்லாமல் இல்லை. அமெரிக்காவின் கழுகு கண்கள், அமெரிக்காவின் கழுகு திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பேச வேண்டிய நேரமாகும் இது. அதற்கு சில முந்தைய கால உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ரஷ்யாவை அழிக்க அல்லது சோவியத்தை அழிக்க சீனாவுடன் நட்பு பாராட்ட வேண்டும், சீனாவில் அதிக முதலீடுகளை செய்து சீனாவை உயர்த்த வேண்டும், அதை வைத்து ரஷ்யாவை அடித்து வீழ்த்த வேண்டும் என்பதாக இருந்தது அமெரிக்காவின் முதல் திட்டம். சீனா சிறிது பலம் பெற்று வளர்ச்சியடைந்த நிலையில் இனி சீனாவை வளரவிட்டால் நல்லதல்ல, எனவே சீனாவை பலவீனப்படுத்தியே ஆக வேண்டும், சீனாவை வீழ்த்துவதற்கு இந்தியாவின் நட்பை பெற வேண்டும். எனவேதான் சீனாவை பலவீனப்படுத்துவதற்காக இந்தியாவுடன் நட்பு பாராட்டுகிறது அமெரிக்கா. நாளை இந்தியாவும் அதுபோல வளர்ச்சியடையும், அப்போது இந்தியாவை தாக்குவதற்காக இப்போதே மற்றொரு ஆயுதத்தை தயார் செய்து வருகிறது அமெரிக்கா. அதற்காக பாகிஸ்தானை மெல்ல மெல்ல தயாராக்கி வருகிறது அந்நாடு. இப்போது பைடன் நிர்வாகம் பாகிஸ்தானுக்கு 100 மில்லியன் டாலர்களை வழங்குவதற்கான ஒரு சாத்தியம் காணப்படுகிறது. அத்தகைய பேச்சுக்கள் நடந்து வருவதாக அறிய முடிகிறது. அது குறித்து ஊடகங்களெல்லாம் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தான் சீனாவை அதிகமாக சார்ந்திருப்பதை தவிர்க்கத்தான் அமெரிக்கா இந்த 100 மில்லியன் டாலர் கொடுக்கிறது என்று அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் அமெரிக்காவின் நோக்கம் என்ன? இது நாம் ஒவ்வொரு இந்தியரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இங்கு சீனாவின் நோக்கம் என்ன? இந்தியா வளரக்கூடாது. அமெரிக்காவின் நோக்கம் என்ன? இந்தியா வளரக்கூடாது. எப்படி? அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாக வளர்ச்சியடையக்கூடாது. எந்த துறையில்? விண்வெளித்துறையில் வளர்ச்சியடையக்கூடாது. நவீன ஆயுத உற்பத்தியில் வளர்ச்சி இருக்கக்கூடாது. ஆயுத வர்த்தகத்தில் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாக இந்தியா மாறக்கூடாது. அதேபோல் வர்த்தகத்தில் அமெரிக்காவை அச்சுறுத்தும் விதமான வளர்ச்சியை அடையக்கூடாது. இந்திய சந்தையில் அமெரிக்க பொருட்களை விற்க வேண்டும். அமெரிக்க பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்ய தயாராக உள்ளார்கள். ஆப்பிள் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வருவதில் ஆட்சேபனை இல்லை. இவையெல்லாம் நடக்கலாம். ஆனால் அதிலெல்லாம் அமெரிக்கா தான் மிகப்பெரிய லாபம் பெற வேண்டும். இந்தியாவுக்கு சிறிய அளவில் கிடைத்தால் கிடைக்கட்டும், ஆனால் அமெரிக்காவிற்கு மேல் இந்தியா வளரக்கூடாது. அமெரிக்காவிற்கு நிகராகவும் இந்தியா வளரக்கூடாது. இது அமெரிக்காவின் முக்கியமான ஒரு நிலைப்பாடாகும். சீனா விஷயத்திலும் இதே நோக்கத்தை தான் கொண்டிருந்தது அமெரிக்கா. ஆனால் அந்த விஷயத்தில் அமெரிக்காவால் சீனாவை தடுக்க முடியவில்லை. சீனா விஷயத்தில் அமெரிக்காவின் கணக்கீடுகள் எப்படி தவறாகி போயின? 1970களுக்கு முன்பு சீனாவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான உறவுகள் மோசமாகியிருந்தன. இந்தியாவுக்கு எதிராக சீனா ஒருதலைபட்சமாக தொடுத்தது போன்ற தாக்குதலை சோவியத் யூனியன் மீதும் தொடுத்தது. அதற்கு பிறகு சோவியத் யூனியனுடன் நல்ல உறவில் இருந்திருக்கவில்லை சீனா. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமெரிக்காவும் சீனாவும் நெருக்கமடைந்தன. அப்போது ரஷ்யா சீனாவுடன் ஒருபோதும் இணையாது, எக்காலமும் இதேபோல அடித்து கொண்டுதான் கிடப்பார்கள், எல்லை பிரச்சினைகள் அப்படியே தொடரும் என்று அமெரிக்கா நினைத்தது. ஆனால் 1990களில் சோவியத் யூனியன் சரிந்தபோது ரஷ்யாவுக்கு இனி ஒரு மறுவரவு இல்லை என்று உறுதியாக நம்பியது அமெரிக்கா. சீனாவை அனுசரித்து வைத்துக் கொண்டால் போதும் என்றும் கணக்கிட்டது. இந்நிலையில்தான் ரஷ்யாவின் அதிபராக முன்னாள் உளவாளியாக இருந்த விளாடிமிர் புட்டின் பதவியேற்றார். புட்டின் ஒரு அறிவார்ந்த ஆட்சியாளர் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் அமெரிக்காவின் திட்டங்களை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். அவரது தலைமையில் ரஷ்யா சீனா இடையே எல்லை பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு வலுப்பெறத் தொடங்கியது. அதுவரை ஆயுத உற்பத்தி துறையில் சீனா பெரிதாக வளர்ச்சியடையவில்லை. வர்த்தகத்தில் நல்ல வளர்ச்சி கண்டிருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்போது காணப்படவில்லை. 2005 முதல் 2010 வரையிலான காலகட்டத்தில் ரஷ்யா சீனா உறவில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதன் விளைவாக ரஷ்யாவிடமிருந்து சீனா நிறைய ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பெற்றது. 2010 பிறகுதான் விண்வெளித்துறையில் கூட சீனா ஒரு தீர்க்கமான சக்தியாக வளர்ந்து வருகிறது. ஒரு நீண்டகால அளவு வரை விண்வெளி ஆராய்ச்சியில் சீனாவை விட இந்தியா மிகவும் முன்னிலையில் இருந்தது. இப்போதும் பல துறைகளில் சீனாவை விட இந்தியா முன்னிலையில்தான் உள்ளது. இருப்பினும் சில விஷயங்களில் சீனா முந்திக் கொண்டிருப்பதை மறுக்க முடியாது. குறிப்பாக நிலவிலிருந்து மாதிரிகளை கொண்டு வரும் விஷயத்தில் சீனா இந்தியாவுக்கு முன்பே சாதித்துள்ளது. ஆனால் செவ்வாய்க்கு விண்கலனை முதலில் அனுப்பியது இந்தியாதான். சீனா செல்வதற்கு முன்பு இந்தியா செவ்வாயை ஒரே முயற்சியில் அடைந்துவிட்டது. ஆக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி ஒரு கட்டத்தில் சீனாவை விட மேலாக இருந்துள்ளது.
அதே நேரம் சீன ரஷ்ய உறவு பலமாக தொடர்ந்ததால் அது இந்தியாவை விட சீனா வளர்ச்சியடைய காரணமாக அமைந்துள்ளது. காரணம், ஏற்கனவே ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுடனான நல்ல உறவின் காரணமாக சீனா மிகச்சிறந்த முறையில் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் பெருமளவில் உற்பத்திகளை செய்து பணம் கொய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தியிருந்தது. பொருளாதாரம் மேம்பட்ட நிலையில் ரஷ்ய தொழில்நுட்பங்களும் அவர்களை சென்றடைந்தன. அதனால் சீனா அமெரிக்காவின் மதிப்பீட்டிற்கு அப்பால் வளர்ந்தது அதுதான் நடந்த விஷயம். எனவே இப்போது சீனாவை வெல்ல ஒரு வழியில்லாமல் உள்ளது அமெரிக்கா. சீனா இன்று ஆயுதங்கள் மற்றும் விண்வெளித்துறையில் எல்லாம் பெருமளவில் முன்னேற்றமடைந்துள்ளது. அதேபோல வர்த்தகத்துறையில் அமெரிக்காவிற்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது சீனா. எனவே இன்னொரு சீனா உருவாவதை அமெரிக்கா ஒருபோதும் விரும்பாது. இப்போது சீனாவின் வளர்ச்சியை தடுப்பது அமெரிக்காவின் முக்கிய நோக்கமாக உள்ளது. சீனாவை முற்றிலுமாக அழிப்பதல்ல நோக்கம், சீனாவின் வளர்ச்சியை தடுக்கத்தான் நினைக்கிறது அமெரிக்கா. ஓரளவுக்கு மேல் அமெரிக்காவை விட மேலே சென்றுவிடக்கூடாது சீனா. அதுதான் அமெரிக்காவின் நம்பர் ஒன் இலக்காகும். அதற்காக இந்தோ பசிபிக் பிராந்தியம் எப்போதும் மோதலில் உள்ளது என்றும் எல்லாவற்றுக்கும் சீனாதான் காரணம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அவர்களுக்கு ஒரு கூட்டாளி வேண்டும். அந்த கூட்டாளியை இந்தியாவில் பார்க்கிறார்கள் அமெரிக்கர்கள். இங்கு ஆஸ்திரேலியாவையும் ஜப்பானையும் எல்லாம் அமெரிக்காவின் பாவைகளாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் இந்தியா அப்படி அல்ல என்பது அமெரிக்காவிற்கும் தெரியும். இந்தியா சுதந்திரமான நிலைப்பாடுகள், சுதந்திரமான ராஜதந்திரம் மற்றும் நன்கு வரையறுக்கப்பட்ட உத்திகள் மற்றும் திட்டங்களை கொண்டுள்ளது. அதனால் சீனா அமெரிக்காவிற்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறியது போல் இன்றோ நாளையோ இந்தியாவும் ஒரு அச்சுறுத்தலாக மாறிவிடுமோ என அமெரிக்கா கவலை அடைந்துள்ளது. அப்படி ஏதாவது நடந்தால் அன்று இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமானால் அதற்கு இந்தியாவிற்கு எதிரான ஒருவரை தயார் செய்து வைக்க வேண்டுமல்லவா? அந்த ஒருவர்தான் பாகிஸ்தான். அமெரிக்கா கொடுக்கப் போகும் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் உண்மையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போரை உருவாக்குவதற்காகத்தான். இன்றோ நாளையோ அல்ல, எதிர்காலத்தில் ஒரு போர் நடக்கத்தான் இதை செய்கிறது அமெரிக்கா என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே இந்தியாவிற்கு எதிராக போரிடுவதற்காக பாகிஸ்தானை வலுப்படுத்தி வைக்க வேண்டுமென்று நினைக்கிறது அமெரிக்கா. அதாவது இந்தியாவை எப்படி சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்த முயல்கிறதோ அதேபோல நாளை பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இந்திய அரசும் செயல்படுகிறது. அதனால்தான் அமெரிக்காவிற்கும் எந்த வலையிலும் இந்தியா சிக்குவதில்லை. இந்தியாவை அதிக அளவில் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் விதத்தில் மாற்றுவதற்காக இந்தியா ரஷ்யா இடையே இடைவெளியை ஏற்படுத்த வேண்டுமென்று மிகப்பெரிய திட்டத்தை வகுத்தது அமெரிக்கா. அதை மிகவும் திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் செய்ய முயன்றது அந்நாடு. ஆனால் இந்திய அரசு அதைவிடவும் புத்திசாலித்தனமாகவும் தந்திரமாகவும் அதிலிருந்து தப்பித்தது. நாம் S-400 வாங்கும்போது அதை வாங்கக்கூடாது, வாங்கினால் நாங்கள் தடை விதிப்போம் என்று கூறியது அப்போதைய ட்ரம்ப் நிர்வாகம். இந்தியாவிற்கு வேண்டுமானால் F-35 ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை வழங்க தயார் என்று கூறியது அமெரிக்கா. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிடமிருக்கும் தாட் வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் S-400 வாங்க வேண்டாம் என்று அமெரிக்கா கூறியது. ஆனால் இந்தியா அதை வாங்கியது. அப்போது அமெரிக்காவின் சலுகைகளை இந்தியா ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கும் நிச்சயம். அது இந்தியா அமெரிக்காவை அதிக அளவில் சார்ந்திருக்கும் நிலையை உருவாக்கியிருக்கும். அப்படி நடந்திருந்தால் இன்று அமெரிக்காவின் பாவைகளாக இருக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் மாறியிருக்கும். பிரிட்டனைப் போல, பிரான்சைப் போல அல்லது ஆஸ்திரேலியாவைப் போல இந்தியாவும் மாறியிருக்கும். அமெரிக்காவின் ஆதரவு இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அமெரிக்கா கூறியதை இந்தியா கேட்கவில்லை. இந்தியாவின் சொந்த நிலைப்பாட்டை எடுத்தது. அதேபோல் போர் நடந்து கொண்டிருந்த போது எக்காரணம் கொண்டும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று கூறியது அமெரிக்கா. அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் தடைகளை விதித்துள்ள நிலையில் இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது, எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறியது அமெரிக்கா. ஆனால் இந்தியா உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டது. அந்த விஷயத்தில் அமெரிக்காவோடு இந்தியா ஒத்துழைத்திருந்தாலும் இந்தியா ரஷ்யா உறவில் வெரிசல் ஏற்பட்டிருக்கும். எனவே இந்தியாவின் இத்தகைய சுதந்திரமான ராஜதந்திர நிலைப்பாடுகள் அமெரிக்காவிற்கு என்றும் பின்னடைவுதான். இந்தியாவை தம்மோடு நிறுத்த முடியாது என்பது அமெரிக்காவிற்கு புரிந்துவிட்டுள்ளது. அதனால்தான் ட்ரம்ப் காலத்தில் நிறுத்தி வைத்த பல விஷயங்களையும், அதாவது பாகிஸ்தானுக்கான பல உதவிகளையும், பைடன் வெளியேறும் முன்னர் தொடங்கி வைக்க முயற்சிகள் நடைபெறுகின்றன. ஏற்கனவே சீனா பாகிஸ்தானுக்கு பெருமளவில் உதவிகளை செய்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் ஏவுகணைகளையும் மற்ற ஆயுதங்களையும் வழங்குகிறது. அதோடு பண உதவியும் ஏராளமாக செய்து கொண்டுள்ளது அந்நாடு. அவ்வாறு இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானை தயார்படுத்தி நிறுத்தும் வேலையை மிகச்சிறப்பாக செய்து வருகிறது சீனா.
அப்படி இருக்கையில் சீனாவிடமிருந்து விலக்குகிறோம் என்று சொல்லி 100 மில்லியன் டாலர்களை அமெரிக்கா கொடுப்பதால் சீனா பாகிஸ்தானை விட்டு விலகிடுமா, அல்லது பாகிஸ்தான் தான் சீனாவிடமிருந்து விலகிவிடுமா? ஒருபோதும் நடக்காது. காரணம், பாகிஸ்தானுக்கு சீனாவின் ஆதரவு முக்கியமாகும். எக்காலத்திலும் பாகிஸ்தான் தனியாக இந்தியாவை எதிர்கொள்ள முடியாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதே நேரம் சீனாவுடன் உறவாடுவதால் பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் லாபம் என்ன என்பதை பற்றியும் நன்றாக தெரியும். பாகிஸ்தானின் துறைமுகங்களை மேம்படுத்தி அவற்றை இயக்குவது சீனாதான். பொருளாதார வழித்தட பணிகள் நடந்து வருகின்றன. அமெரிக்கா ஒரு 100 மில்லியன் டாலர் பணம் கொடுத்தவுடனேயே பில்லியன் கணக்கான சீனாவின் முதலீடுகளையும் உதவிகளையும் வேண்டாம் என்று சொல்லிவிடுமா பாகிஸ்தான்? செய்யாது என்பது அமெரிக்காவிற்கும் நன்றாக தெரியும். இருந்தும் அமெரிக்கா அந்த பணத்தை கொடுக்க 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, அமெரிக்காவை பொறுத்தவரை பாகிஸ்தானுடனான உறவை தக்க வைக்க வேண்டும். பாகிஸ்தான் அமெரிக்காவுடனும் ஒரு பற்றுதல் கொண்டிருக்க வேண்டுமென்று விரும்புகிறது அந்நாடு. அதற்காகத்தான் பாகிஸ்தானுக்கு அவ்வப்போது பணம் கொடுத்து உதவுகிறது அமெரிக்கா. இரண்டாவது, அவ்வாறு அமெரிக்காவிடமிருந்து முற்றிலும் அகன்று சென்று விடாமல் பாகிஸ்தானை பிடித்து வைத்தால்தான் நாளை தேவைப்பட்டால் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானை பயன்படுத்த முடியும் என்ற ஒரு திட்டமும் இதில் உள்ளது. அமெரிக்கா சொல்வதை கேட்காமல் இந்தியா ரஷ்யாவோடு உறவாடுகிறது அல்லவா? எனவே இந்தியாவின் எதிரியோடு நாங்களும் உறவாடுவோம் என்ற ஒரு செய்தியையும் இதன் மூலம் இந்தியாவிற்கு நல்க விரும்புகிறது அமெரிக்கா. காரணம், இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு பெருமளவில் பேசப்படும் நேரங்களிலெல்லாம் அமெரிக்கா இதுபோல் பாகிஸ்தானுக்கு எதையோ கொடுப்பதை பார்க்க முடியும். முன்பு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிய போது பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்களை புதுப்பிக்க என்று சொல்லி பண உதவி அறிவித்தது அமெரிக்கா. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் அழுத்தத்தை மீறி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறது என்று உலகளவில் பேசப்பட்ட நிலையில் அவ்வாறு செய்தது அமெரிக்கா. அதேபோல இப்போது பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் உலகளவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது இதோ 100 மில்லியன் டாலர் பாகிஸ்தானுக்கு உதவி என்று தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தத்தில் இந்த உலகில் எந்த நாட்டையும் நம்ப முடியாது, முழுமையாக நம்பவும் கூடாது. அதே நேரம் இதுவரையிலான அனுபவத்தின் அடிப்படையில், வரலாற்றின் அடிப்படையில் ரஷ்யாவும் இஸ்ரேலும் காலை வாரிவிட மாட்டார்கள் என்று இந்தியாவை பொறுத்தவரை நம்பலாம். அதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. ஒன்று, இஸ்ரேலிய மக்கள் நெருக்கடியில் தவித்தபோது, அதாவது யூத மக்கள் கொடுமைகளை சந்தித்த போது இந்தியா அவர்களுக்கு அடைக்கலம் நல்கியிருந்தது. சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியா, அதாவது இந்திய துணைக்கண்டம் அடைக்கலம் நல்கியிருந்தது. அதை இஸ்ரேல் என்றும் நன்றியோடு நினைக்கிறது என்பது முக்கியமான ஒரு காரணமாகும். அடுத்து, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் பொதுவான எதிரி நாடுகளாக உள்ளன. அதனால் இந்தியாவுடன் ஒத்துழைக்க எப்போதும் தயாராக உள்ளது இஸ்ரேல். அதனால் இந்தியாவை காலை வாரும் வேலையை இஸ்ரேல் செய்யாது என்று முழுமையாக நம்பலாம். ஆனாலும் இஸ்ரேல் மீது அமெரிக்காவிற்கு உள்ள செல்வாக்கு காரணமாக எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. ரஷ்யாவை பொறுத்தவரை அந்த நாடு இந்தியாவிற்கு எதிராக எதையும் செய்யாது என்று நம்பலாம். ஆனாலும் இந்தியாவிற்கு எதிராக மாறியதற்கு நிகரான பல செயல்களை செய்துள்ளது ரஷ்யா என்று சொல்ல முடியும். சீனாவிற்கு ரஷ்யா வழங்கியுள்ள ஆயுதங்களும் தொழில்நுட்பங்களும் எல்லாம் இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக மாறும் என்பது தெரிந்த விஷயம்தான். ஆனால் அந்நாட்டின் நிலைநிற்பிற்கு வேறு வழிகள் இல்லை என்ற நிலையில் அதை ரஷ்யா செய்யத்தான் வேண்டும், இனியும் செய்யும். ஆனாலும் வெளிப்படையாக இந்தியாவை எதிர்க்கவோ அல்லது பின்னிலிருந்து முதுகில் குத்தவோ செய்யாது என்று நம்பலாம். காரணம், சீனா உலகிற்கே ஒரு அச்சுறுத்தல் என்பது ரஷ்யாவிற்கும் நன்றாக தெரியும். அதனால் இந்தியாவுடனான உறவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ரஷ்யா எப்போதும். காரணம், இன்றில்லையில் நாளை சீனா ரஷ்யாவிற்கு எதிராகவும் திரும்பும் என்பது விளாடிமிர் புட்டினுக்கு நன்றாக தெரியும். எனவே இந்தியாவுடனான உறவை மேலும் மேலும் வலுப்படுத்தவே செய்யும் ரஷ்யா என்று நம்பலாம். இந்த 2 நாடுகளை தவிர உலகின் எந்த நாட்டையும் முழுமையாக நம்ப முடியாது. அனைத்து நாடுகளுக்கும் அவர்களுடையதான நோக்கங்களும் திட்டங்களும் உள்ளன. அமெரிக்காவை பொறுத்தவரை உலகில் இன்றுள்ள அமெரிக்க ஆதிக்கத்தை தக்க வைக்க வேண்டும் என்பது நோக்கமாக உள்ளது. அமெரிக்காவை பின்னுக்குத் தள்ளி அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது சீனாவின் நோக்கமாக உள்ளது. அவர்கள் அனைவரின் அப்பனாக இருக்க வேண்டும் என்பது ரஷ்யாவின் நோக்கமாக உள்ளது. ஆனால் அத்தகைய எண்ணங்கள் ஏதுமின்றி சொந்த வேலையை பார்த்து முன்னேறுகிறது இந்தியா. அப்படி இருந்தும் இந்தியாவைக் கண்டு பயப்படுகின்றன மற்ற நாடுகள். இந்தியா தம்மைவிட வளர்ச்சியடைந்து விடுமோ, தமக்கு எதிராக வந்துவிடுமோ என்றெல்லாம் பயப்படுவதால் இந்தியாவை எப்போதும் அழுத்தத்திற்குள்ளாக்க முயற்சிக்கின்றன. அதனால் அவர்கள் யாரையும் எதிலும் நம்பக்கூடாது.